எல்லாருக்கும் எனக்கும் நான் தான் உங்க மீரா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த வெதருக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான சன்ஸ்க்ரீன் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த சன்ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக யூஸ் பண்ணியிருக்கேன், தி பெஸ்ட் சன்ஸ்க்ரீன்னு சொல்லுவேன். ரீ ஈக்குவல் அப்படின்ற பிராண்டோட ஒரு டைப் ஆஃப் சன்ஸ்க்ரீன் தான் இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து நிறைய டைப் ஆஃப் சன்ஸ்க்ரீன் இருக்குது. நான் இப்போ ரிவ்யூ பண்ணுறது வந்து எல்லா ஸ்கின் டைப்புக்கும் பொருந்தக்கூடிய ஒரு சன்ஸ்க்ரீன் தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ ரீ ஈக்குவலோட அல்ட்ரா மேட் ட்ரை டச் சன்ஸ்க்ரீன் ஜெல் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் மேட் ஃபினிஷ் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் ஸ்கின்ல அப்ளை பண்ணிங்கன்னா அந்த ஒயிட் காஸ்ட் இருக்காது இந்த சன்ஸ்கிரீனை பொறுத்த வரைக்கும். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்ட் யார் மேனுஃபேக்சர் பண்ணாங்கன்னா ஹைடெக் ஃபார்முலேஷன்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணாங்க. யூரோப்பியன் ஃபார்முலேஷன் வச்சு இதை மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. அண்ட் மார்க்கெட்டட் பை ரீ ஈக்குவல் இந்தியா சண்டிகர்ல மார்க்கெட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பிராண்ட் என்ன கிளைம் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து வாட்டர் அண்ட் ஸ்வெட் ரெசிஸ்டண்டா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம மேக்கப் கீழே போடுறக்கு ஒரு சூப்பர் ப்ராடக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் யூவிஏ யூவிபி ஐஆர் ரெசிஸ்டன்ட் இப்படி எல்லாமே வந்து ரெசிஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. எல்லாத்துல இருந்தும் நம்ம ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் இருக்க இன்கிரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கெமிக்கல். அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஜிங்க் ஆக்சைட், டைட்டானியம் டை ஆக்சைட் இது நார்மலாக எல்லா ஒரு சன்ஸ்கிரீன்லையும் யூஸ் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் பாலிமர்ஸ், கிராஸ் பாலிமர்ஸ் அண்ட் தென் வந்து இன்னும் நிறைய எல்லாமே கெமிக்கல்ஸ் தான். சொல்ல போனால் ஃப்ரேக்ரன்ஸ் கண்டிப்பாக அதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃப்ரேக்ரன்ஸ் சுத்தமாக தெரியாது, ரொம்ப மைல்டாக இருக்கும். இந்த ப்ராடக்டோட குவான்டிட்டி அண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இதில் மொத்தம் ரெண்டு வேரியன்ட் இருக்குது. 50 கிராம் ஒன்று இருக்குது, 20 கிராம் ஒன்று இருக்குது. 50 கிராம் ஓட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 780 ருபீஸ் இதோட எம்ஆர்பி. பட் நீங்கள் வந்து அமேசான்லேயே இல்லை அவங்களோட ஓன் வெப்சைட்டில் நிறைய ஆஃபர்ஸ் போடுவாங்க. ஸோ நீங்கள் அதில் வாங்கினீங்கன்னா ஒரு 590 650 இதை வாங்கிடலாம். ஸோ நான் எப்போல்லாம் அந்த 590 ஆஃபர் கிடைக்குதோ அப்போல்லாம் அந்த 50 கிராம் வேரியன்ட் தான் நான் வாங்கி வைப்பேன். 20 கிராமில் இருக்கிற குவான்டிட்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 390 ருபீஸ் இருக்குது. அண்ட் அதுவும் நீங்கள் அமேசானில் வாங்கினீங்கன்னா ஒரு 330 ருபீஸ்க்கு வாங்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணும்போது நீங்கள் அந்த 20 கிராம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ரெகுலராக நீங்கள் 50 கிராம்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் 50 கிராம்ஸ் வந்து ஒரு அஃபோர்டபுளான ரேட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ப்ரைமரே நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை. ஒருவேளை நீங்கள் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கே ரெடி ஆகி போகிறீங்க, ஃபவுண்டேஷன் போடுறீங்க அப்படின்னா ப்ரைமர் கண்டிப்பாக போடுவோம். ஏன்னா ஆக்சிடைஸ் ஆகக்கூடாதுன்னு ப்ரைமர் போடுவோம். பட் இந்த ப்ராடக்ட்டில் வந்து உங்களுக்கு ப்ரைமரும் சேர்ந்து இருக்கும். அதனால தாராளமாக இதில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நான் சொல்லுவேன். இந்த ப்ராடக்டோட செல்ஃப் லைஃப் பார்த்தீங்கன்னா 15 மந்த்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப போதும். ஏன்னா வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 மந்த்ஸ் தான் இருக்கும். 2 மந்த்ஸ்ன்றது ரொம்ப அதிகம் சொல்லுவேன். நான் 1 மந்தில் வந்து ஒரு ப்ராடக்டே முடிச்சிருவேன். நான் அந்த அளவுக்கு நான் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுவேன். பட் இது வந்து நீங்கள் ரீ அப்ளை பண்ணுறது அவ்வளோ தேவை இருக்காது. ஏன்னா வந்து இது ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஸ்வெட் ப்ரூஃபாக இருக்கிறனால கலைஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ வந்து அகேன் நீங்கள் ரீ அப்ளை பண்ணணுன்ற அவசியம் இல்லை இதில். ஸோ இந்த ப்ராடக்டோட பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டியூப் பேக்கேஜிங்கில் தான் வருது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா வந்து டியூப் மட்டும் இல்லாமல் இதோட நாசல் வந்து ஒரு மாதிரி பாயிண்டட் நாசலாக இருக்குது. ஸோ வந்து நமக்கு அதிகமான ப்ராடக்ட்ஸ் வெளில வரதில்லை. நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம புஷ் பண்ணால் போதும், அந்தளவுக்கு தான் ப்ராடக்ட் வருது. நாசல் ரொம்ப பெருசுன்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப சின்னதும் சொல்ல மாட்டேன். கரெக்டான அளவில் நாசல் இருக்கிறனால ப்ராடக்ட் வேஸ்டேஜ் வந்து நமக்கு தடுக்குது. இந்த ப்ராடக்டோட இன்னொரு சூப்பரான விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணுறதுனாலே வந்து அந்த 2 ஃபிங்கர் ரூல் வந்து யூஸ் பண்ணுவோம், இல்லை 3 ஃபிங்கர் ரூல் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ரெண்டுமே தேவையில்லை. இது வந்து நம்ம எப்பயும் அளவாக எடுத்திங்கனாலே போதும். ரெண்டு ஃபுல்லாக எடுக்கணும் தெரியல, ஒரு சிங்கிள் ஃபிங்கர் நீங்கள் எடுத்திங்கனாலே உங்கள் ஹோல் ஃபேஸ் அண்ட் நெக் வந்து கவர் ஆகிடும். அண்ட் வந்து சூப்பராக பிளெண்ட் ஆகும் உங்கள் ஸ்கின்னோட. இதோட டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு லைட்டான சிலிகான் டெக்ஸ்சர் மாதிரி இருக்கும். இந்த ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப க்ரீமியாக இருக்கும். அண்ட் இந்த நியூ பேக்கேஜிங்கில் வர அந்த டெக்ஸ்சர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக காற்று போக போக அதோட டெக்ஸ்சர் மாறும் எப்பயுமே. பட் ஆனால் ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்டை ஓப்பன் பண்ணும்போது அவ்வளோ ஸ்மூத்தாக கிளைட் ஆகும் நம்ம ஸ்கின்ல. ஸோ வந்து ஒவ்வொரு டைமும் நான் அந்த ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணுறது வந்து எனக்கு அந்த 1 வீக் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமும் இதோட டெக்ஸ்சர் ரொம்ப சேஞ்சஸ் இருக்காது, பட் லைட் டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. இன்னும் கொஞ்சம் சாலிடாக மாறின மாதிரி அது ரொம்ப க்ரீமியாக இருக்கும். இந்த ப்ராடக்டை எந்த ஸ்டெப்பில் ஆட் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸ் பண்ணிவிட்டு இந்த சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு ரொம்ப லாங் ஸ்டே இருக்கும். அண்ட் இதுக்கப்புறம் வந்து உங்கள் ரெகுலர் மேக்கப், ரெகுலர் க்ரீம்ஸ், பவுடர்ஸ் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் இதை வந்து ஒரு பேஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரைமருக்கு முன்னாடி அண்ட் மாய்ஸ்சரைஸ்க்கு அப்புறம் போட்டிங்கன்னா வந்து இது ஒரு கரெக்டான மேக்கப் பேஸாக இருக்கும். ஸோ ஓவரால் இந்த ப்ராடக்டோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா வந்து SPF 50 இருக்குது, நம்ம ஊருக்கு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு சன்ஸ்கிரீன்னு சொல்வேன். செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து மேக்கப் கீழே போட முடியுது. தேர்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்வெட் அண்ட் வாட்டர் ப்ரூஃப். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ரொம்ப ரொம்ப என்னோட வந்து நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். லாஸ்ட் 1 இயராக வந்து நான் இந்த சன்ஸ்கிரீன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பயங்கரமாக இருக்குது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செம்ம வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் மாதிரி தான் நான் இப்போ இதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட மேக்கப் அவ்வளோ தூரம் தாக்கு பிடிக்க வைக்கிது. எவ்வளோ வெயிலில் நான் போனாலும் எவ்வளோ அலைஞ்சாலும் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. அதனால தான் வந்து நான் ரிப்பீட்டடாக இந்த ப்ராடக்டே பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ. அண்ட் எனக்கு இது பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு தோணுதல் இருந்தனால தான் இந்த ப்ராடக்டை நான் ஃபர்ஸ்ட் வீடியோவாக போடுறேன். ஏதோ இந்த ஒரு ப்ராடக்ட்னால தான் வந்து என்னோட ஸ்கின் வந்து கொஞ்சமாவது தப்பிச்சிக்கிட்டு இருக்கு. ஒருவேளை நீங்கள் மார்க்கெட்டிங்
ஃபீல்ட்லேயோ இல்லை அதிகமாக வெயிலில் போவீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக கண்ணை மூடிட்டு இந்த ப்ராடக்டை வாங்கலாம். அந்த அளவுக்கு வேர்த்தான ஒரு சன்ஸ்கிரீன் தான் இது. ப்ரைஸ் வைஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஹையராக தெரிஞ்சாலும் ஒரு 1 month ஒரு டியூப்னு நீங்கள் கேல்குலேட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கூட ஒரு நாளைக்கு ஒரு 5 rupees தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது உங்கள் சன்ஸ்கிரீனில். ஸோ இது வந்து உங்களுக்கு பெரிய ஃபேஷியல் அமௌண்ட் எல்லாம் வந்து உங்களுக்கு குறைக்கும். டீடான் பண்ணுறதோ ஃபேஷியல் பண்ணுறதோ அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. நம்ம சன்ஸ்கிரீனை வந்து ரொம்ப முக்கியமாக ஒரு பேசிக் ஸ்டெப்பாக எடுத்திங்கனாலே வந்து ஸ்கின் போகணும். ஏன்னா வந்து ஸ்கின்னை வந்து நல்லா ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுட்டிங்கனாலே வந்து உங்களுக்கு ஸ்கின் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நல்லா தெரியும். டெக்ஸ்சரும் இம்ப்ரூவ் ஆகும், ஷேட் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால நான் சொல்கிறேன் ஓவரால் ஒரு சூப்பரான சன்ஸ்கிரீன் சொல்லுவேன். இந்த பிராண்டில் வந்து இன்னும் 2 types ஆஃப் சன்ஸ்கிரீன் வந்து நான் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் அதெல்லாம் விட இதான் தி பெஸ்ட்னு சொல்லுவேன். அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இந்த ப்ராடக்ட்னால உங்களுக்கு பிரேக் அவுட்ஸ் எதுவும் நடக்காது. உங்களுக்கு ஒரு வேளை ஆயிலி ஸ்கின்னோ இல்லை காம்பினேஷன் ஸ்கின்னா இந்த ஒரு பெஸ்ட் சன்ஸ்கிரீன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் ஒரு நல்ல சன்ஸ்கிரீன் ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கூட நீங்கள் இது தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோடய ரேட்டிங் வந்து 4.9 out of 5. அவ்வளோ சூப்பராக பிடிச்சிருக்கு. தேங்க்யூ.